இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல ரொம்பவும் பயனுள்ள ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது 28 முறை லெட்டர் கொடுத்தோம் மத்திய அரசு தந்த பிரஷரை குறித்தும், மின் கட்டணம் உயர்விற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. செந்தில் பாலாஜி மின் கட்டண உயர்வு குறித்து என்ன விளக்கம் அளித்திருக்காரு அப்படின்னு மற்ற மாநிலங்களை விட குறைவாகவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்காரு. தமிழ்நாட்டில் மின் கட்டணங்களின் மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்க. 200 யூனிட்டுகளுக்கு மேலே 2 மாதங்களுக்கு பயன்படுத்துபவர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 27.50 உயர்த்தப்பட்டிருக்கு. 300 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 72.50 உயர்த்தப்பட்டிருக்கு. 400 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 147.50 உயர்த்தப்பட்டிருக்கு. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 297.50 உயர்த்தப்பட்டிருக்கு. 600 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 155 உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மத்திய அரசு கொடுத்த அழுத்தம் தான் மின் கட்டண உயர்விற்கு காரணம் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார். அதில் ஏழை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றால் மானியத்தை நிறுத்துவோம் அப்படின்னு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாங்க. எரிசக்தி துறை அமைச்சகம் சார்பாக இந்த அழுத்தம் தரப்பட்டது. நீங்க மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றால் அரசு மானியத்தை நிறுத்துவோம், நீங்க நிறுத்தவில்லை என்றால் மத்திய மின்துறை திட்டத்தை நாங்க உங்கள் மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டோம். ஆனா முதல்வர் ஸ்டாலின் ஒரு வருடமாக மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தார். ஒரு வருடமாக அவர் மின் கட்டணத்தை மாற்றாமல் இருந்தார். இந்த நிலையில தான் கடந்த மின்சாரத்துறை கூட்டத்தில் மத்திய அரசு எங்களிடம் அழுத்தம் கொடுத்தாங்க. நீங்க மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றால் கண்டிப்பாக மானியம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இதன்பின் டெல்லி சென்று பேசிய போதும் எங்களிடம் கராராகவே பேசினாங்க. மின் கட்டணத்தை உயர்த்தினால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும் சொன்னாங்க. 28 முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது. தனியார் மின் நிறுவனங்களுக்கும் இதற்காக கடுமையான அழுத்தமும் கொடுக்கப்பட்டது. அதாவது மின் கட்டணத்தை தமிழ்நாடு அரசு மாற்றவில்லை என்றால் தமிழ்நாடு அரசுக்கு நீங்க மின்சாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு தனியார் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் பிரஷர் கொடுத்ததே மின்சார உயர்வுக்கு காரணம். வேறு வழி இல்லாமல் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும். மற்ற மாநிலங்களை விட குறைவாகவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டும் இருக்கு. மொத்தம் 2.30 கோடி மின் இணைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதில் 1 கோடி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இதனால் இருக்காது. 42 விழுக்காடு மின் இணைப்புதாரர்களுக்கு எந்த மாற்றமும் செய்யப்படலை. 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். ஏழை மக்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலையில் வாக்குறுதி அளித்தது வேறு, இப்போது மக்கள் தலையில இடியை இறக்குறாங்க. இதுதான் ஸ்டாலின் அடிக்கடி கூறும் சொல்லாததையும் செய்வதோ அப்படின்னு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழகத்தில் மக்களை பாதிக்காத வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மனசாட்சியோடு யோசித்து பார்த்து திமுக அரசு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியும் இருக்காரு. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்க 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்கு 27.50 கூடுதலாக செலுத்தும் வகையில் கட்டண மாற்றம் செய்யப்படுவது பரிசீலனையில் இருக்கு. மாதம் 300 முதல் 400 யூனிட் பயன்படுத்துவோருக்கு மாதம் 147.50 அதிகரிக்க பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் பயனீட்டாளர்கள் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 298 கட்டணம் உயர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் 8 ஆண்டுகளுக்கு பின் மின் கட்டணம் உயர்த்தப்படுது. கடந்த 10 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் ரூபாய் 12,647 கோடி கடன் உயர்ந்திருக்கு. மத்திய அரசின் மின் அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி 10% வெளிநாட்டு நிலக்கரியை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதனால் மின்சாரத்தின் சராசரி விலையும் அதிகரித்திருக்கு. அதனால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான
கழகத்திற்கு மின் கட்டணத்தை 8 வருட இடைவெளிக்கு பிறகு உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்கட்சித் தலைவர்கள் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் வராங்க. இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்க ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு அப்படின்ற அடுத்த பரிசை வழங்கியிருக்காங்க. விடியல் ஆட்சி தரப்புவதாக சொன்னவர்களின் ஒவ்வொரு அறிவிப்பும் மக்களின் தலையிலே இடியாகவே விழுந்து கொண்டிருக்கு. மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் முறை கொண்டு வரப்போவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் இப்போது அதை பற்றி வாய் திறக்காமல் மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் இருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் அடிக்கடி கூறும் சொல்லாததையும் செய்வதோ அப்படின்னு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் அவர் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களையும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நிலையையும் மனசாட்சியோடு யோசித்து பார்த்து திமுக அரசு மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை மக்களால் தாங்க முடியாது அப்படின்னும், தமிழ்நாடு அரசு அதை உடனே கைவிட வேண்டும் அப்படின்னும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸும் வலியுறுத்தியிருக்காரு. இது குறித்து அவர் விடுத்திருக்க அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மின் கட்டணங்களை ஓர் அலகிற்கு 27.50 முதல் ₹1.25 உயர்த்தப்போவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தாங்க. மின்சார பயன்பாட்டின் அடிப்படையில் சில பிரிவினருக்கு 52% வரைக்கும் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டும் இருக்கு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க பொதுமக்களால் மின் கட்டண உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் உயர்த்தப்படவிருக்கும் மின் கட்டண விகிதங்களை தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் வெளியிட்டிருக்காரு. மின் கட்டண உயர்வு குறித்து தமிழக அரசின் கோரிக்கை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டு மக்கள் கருத்து கேட்பு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் முதல் செயல்பாடுகளுக்கு வரக்கூடும். ஆனால் உயர்த்தப்பட இருக்க மின் கட்டண விகிதங்களை ஏழை நடுத்தர மக்களால் தாங்க முடியாது. தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தியோகித்திருக்க கட்டண உயர்வின் அடிப்படையில் இலவச மின்சாரம் பெறுவோர் தவிர மற்ற அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவாங்க. 2 மாதங்களுக்கு 200 அலகு வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்துவோர் ஓர் அலகுக்கு 27.50 கூடுதலாக செலுத்த வேண்டும். இது 32.35% உயர்வு ஆகும். 500 அலகு வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்துவோர் ஓர் அலகுக்கு ₹1.19 வரையும், 900 அலகு வரை பயன்படுத்துவோர் அலகுக்கு ₹1.25 வரையும் கூடுதலாக செலுத்த வேண்டும். இவர்கள் மொத்தமாக முறையே ₹595, ₹1130 கூடுதலாக செலுத்த வேண்டும். இது முறையே 52% முதல் 25% அதிகம் அப்படின்னு, தமிழக வரலாற்றில் இந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படல அப்படின்னு, மின்சார கட்டணத்தை இந்த அளவுக்கு உயர்த்த தமிழக அரசு கூறியிருக்க காரணங்கள் எவையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் சுமை ₹1,59,823 கோடியாகவும் வட்டியாக செலுத்தப்படும் தொகை ₹16,511 கோடியாகவும் அதிகரித்து விட்டதாகவும், அவற்றை சமாளிக்க 8 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கார். மின்சார வாரியத்தின் கடன் சுமை அதிகரித்ததற்கு உதய திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாதது, வெளிச்சந்தையிலிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியது, மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்ட காலத்திற்குள் செயல்படுத்தி முடிக்கப்படாததால் அவற்றின் திட்ட செலவு அதிகரித்தது, மின் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட கடன் மீதான வட்டி ₹12,647 கோடியாக அதிகரித்திருப்பது, வெளிநாடுகளிலிருந்து அதிக விலைக்கு நிலக்கரி வாங்கியது ஆகியவை தான் காரணம் என்று மின்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்கார். மின்சார வாரியத்தின் இழப்பு அதிகரித்ததற்காக கூறப்படும் எந்த காரணத்திற்கும் பொதுமக்கள் காரணம் கிடையாது. அனைத்து காரணங்களுக்கும் நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என்பதை அமைச்சர் அளித்துள்ள விளக்கத்திலிருந்தே உணர முடியும். இவ்வாறாக யாரோ செய்த தவறுகளுக்காக எந்த தவறும் செய்யாத மக்களை தண்டிப்பது எந்த வகையிலையும் நியாயமாக இருக்க முடியும். மின் திட்டங்களை உரிய காலத்தில் செயல்படுத்தி மின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலமா மின் கட்டணத்தை உயர்த்தாமல் மின் வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியும் என்று பாமக தொடர்ந்து ஆலோசனை வழங்கி வராங்க. ஆனால் 2006 ஆண்டில் தொடங்கப்பட்டு 2014
14வது ஆண்டில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 1800 மெகாவாட் மின்சார திட்டங்கள் தவிர கடந்த 20 ஆண்டுகளில் எந்த புதிய மின் திட்டங்களும் செயல்படுத்தப்படலை. 17,000 மெகாவாட்டுக்கும் கூடுதலான மின் திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இவற்றிற்கு பொதுமக்கள் எந்த வகையில் காரணம்? மின்சார வாரியத்தின் தவறுகளுக்காக மின் கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை தண்டிக்கக்கூடாது. தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை ஓரளவு உயர்த்துவதை கூட நியாயப்படுத்த முடியும். ஆனால் அனைத்து பிரிவினருக்கும் சராசரியாக 20 விழுக்காடு அளவுக்கும் அதிகபட்சமாக 52% வரையிலும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவது நியாயமற்றது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்க திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். நிர்வாக சீர்திருத்தங்களின் மூலமாக மின் வாரியத்தை லாபத்தில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.